திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள கடத்தூர் ஊராட்சி பகுதியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த முக்கிய விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. உடுமலை ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் இந்த பேரணியை ஏற்பாடு செய்து நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு திமுகவின் கடத்தூர் கிளைக்கழக செயலாளர் வெள்ளியங்கிரி தலைமை வகித்தார். இந்த முக்கிய நிகழ்வில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உடுமலை ஜிவிஜி மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களான முனைவர் சிரஞ்சீவி மற்றும் முனைவர் விஜயா ஆகியோர் மாணவிகளுக்கு வழிகாட்டினர். மருத்துவத்துறையிலிருந்து வட்டார மருத்துவ அலுவலர் இளங்கோ மற்றும் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் தாமரை கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலக்கிய துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்க வட்டார தலைவர் கே ஜெயராமன் பங்கேற்றார். சட்டம் ஒழுங்கு பிரதிநிதிகளாக கனியூர் காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்தனர். அரசியல் கட்சிகளின் பங்களிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளான செல்லமுத்து, பழனிசாமி மற்றும் வெள்ளியங்கிரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கடத்தூர் குருவன் வலசு பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தனர். பேரணி கடத்தூரின் மாவட்ட எல்லை பகுதியில் துவங்கியது. பின்னர் கடத்தூரின் முக்கிய பகுதிகளான தெற்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெரு, வடக்கு தெரு ஆகியவற்றின் வழியாக சென்று இறுதியாக பேருந்து நிலையத்தை அடைந்தது. பேரணியின் போது மாணவிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். அதோடு பொதுமக்களுக்கு போதைப் பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். இந்த நிகழ்வு பல வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. முதலாவதாக, கல்லூரி மாணவிகள் சமூக பிரச்சினைகளில் நேரடியாக ஈடுபடுவதை இது காட்டுகிறது. இரண்டாவதாக, அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து பங்கேற்றது போதைப் பொருள் பிரச்சினையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. மூன்றாவதாக, பேரணி மூலம் பொதுமக்களிடையே போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிந்தது. இறுதியாக, அரசு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் இணைந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது.